விக்னேஸ்வரா நம்பிக்கை கொண்டவங்களுக்கும் உன்னை நாடி வர்றவங்களுக்கும் தும்பிக்கை தெய்வம் நீதான்ப்பா துணை பிள்ளையாரப்பா அம்மா தாயே எல்லாரும் நல்லா இருக்கணுமா ராமநாதா இதே நாள்ல இதே பூமாரியம்மன் கோயில்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்ப நான் ஒண்டி கிட்ட தொந்திகர் கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஞாபகம் இருக்கா ஏன் ஞாபகம் இல்ல ஏன் கல்யாணத்துக்கு வேலை செய்யறதா சாக்கு காமிச்சு நம்ம வீட்டுல உட்கார்ந்து ஒரு மாசம் கொட்டிக்கிட்டு இருந்தான் தர்மகர்த்தா போய் இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன பெரிய தர்மகர்த்தா இவன் தர்மகர்த்தான்னா நான் பரம்பரை ட்ரஸ்டி எனக்கு அப்புறம் தான் இவன் அது மட்டும் இல்ல நம்ம பையங்களுக்கு பொண்ணு கொடுக்க போற சம்பந்தி இவன் இவனுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு இத பாரு ரெண்டு பையங்களுக்கு ஒரு பொண்ண பத்து வச்சிருக்கான் 6000 கொடுக்க போறான் ஓ ரெண்டு மகனுங்கள்ல என் பொண்ணு சித்ராவ யாரு கட்டி வைக்க போற மூத்தவன் ராஜாவுக்கா இல்ல இளையன் விஜய்க்கா ஐயே வேணாம் தம்பியவே கட்டி சொல்லுங்க அடியாச்சி மரும் புல ரொம்பதான் கிராக் பண்றாரு அண்ணே இப்ப இப்படிதான் சொல்லுவாங்க என் மக பெருசானதும் அண்ணன் தம்பிய சண்டை போட்டுக்க போறாங்க பாருங்க ஏன் இந்த வம்பு தங்கம் நீ சீக்கிரமே இன்னொரு பொண்ணு பெத்துக்கியன் ரஜவேலு நல்லா கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா அனுப்பிட்டேன் பயிர்ல வேலை செஞ்சவங்களுக்கு நான் சாப்பாடு போட்டியா போட்டேன் வீட்டுக்கு போறது வண்டி கொண்டு வந்திருக்க முதலாளி பாரு அம்மா குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு போ நான் அப்புறம் வரேன் இரண்டு
விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. முதலாளி, அறிக்கையை சுத்தம் பண்ணும் போது இந்த 100 ரூபாய் நோட்டு கிடைச்சது. நீ எங்கேயாவது தவறு விட்டியா? இல்லையே, நீங்கதான் தவறு விட்டுருப்பீங்க. வர வர மறதி அதிகமா போச்சு. ராஜவேலு, நம்ம ராஜா வயசுல உனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் எங்கயோ டீச்சர் வீட்டுல படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னியே, அவனையும் கொண்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுட. ரொம்ப நன்றிமா. பழப்ப தேடி இந்த ஊருக்கு வந்த எனக்கு நீங்க செய்திருக்கிற உதவிக்கு என் போலையே சிறப்பா தச்சு போட்டாலும் கடன் தீராது. உங்க சொல்ல நான் மீறுவேனா? பரீட்சை முடியட்டும், பையனை கொண்டு வந்து உங்ககிட்டயே ஒப்படைச்சிடறேன். லட்சுமி, ராஜவேலுக்கு சாப்பாடு போடு, போய் சாப்பிடுப்பா. வேண்டாமா, சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சான் வந்திருக்கிறார், என் கூட தான் சாப்பிட போறாரு, அதனால சமைச்சு வச்சுட்டு தான் நான் இங்க வந்தேன். போய் சாப்பிட்டு வந்துடுறேன். லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜவேல் அவங்க ஊர்ல பெரிய போட்டோ ஸ்டுடியோ எல்லாம் வச்சு வாழ்ந்தவனா. பாவ நேரம், பழக்க வந்தவனா இருந்தாலும் எவ்வளவு விசுவாசமா நடந்துக்கிறான் பாத்தியா. கோயில் நகையை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி உன்னை இங்க அனுப்பிச்சான். நீ இத்தனை மாசமா இங்க வந்து சும்மா உட்கார்ந்துகிட்டு இப்ப அந்த ராமநாதர் ரொம்ப நல்லவர், என் மேல உசிரை வச்சிருக்காருன்னு சொல்றியே, அதுவா முக்கியம்? அதுதான் முக்கியம் வேதகிரி. கோவில் நகையெல்லாம் வச்சிருக்கிற பெட்டகம் இருக்குதே, அதுக்கு 2 சாவி இருக்கு. ஒன்னு தர்மகர்த்தா கையில இருக்கு, இன்னொன்னு இந்த ராமநாதன் கையில தான் இருக்கு. அப்படியா? அப்ப நீ ராமநாதன் கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்திக்கிட்டது நல்லதா போச்சு. அதே கேக்குறேன், இப்பதான் ஏன் 100 ரூபாய அவன் படுக்கையில கண்டெடுத்ததாக சொல்லி கொடுத்துட்டு வர்றேன். ராஜவேலு, நாம ஒரு வினோதமான தொழிலை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம முதலாளி அதுதான் அந்த டான். கருப்பா சிவப்பான்னு கூட நமக்கு தெரியாது. வேடிக்கையில அவ எப்படி இருந்தா நமக்கு என்ன வேதகிரி? கொள்ளையடிக்க எல்லா வசதியும் செய்து கொடுக்கறான், நல்ல பங்கு தர்றான், வேலையே இல்லைன்னாலும் சோறு போடுறான். சும்மாவா சோறு போடுறான்? கோயில் கோழியை ஏன் இன்னும் முடிக்கலன்னு அவன் ஏஜென்ட் மூலமா இப்ப கெடுபிடி பண்ணல? அதுக்காகத்தானே நானே வந்திருக்கிறேன். கவலையே படாது, அடுத்த சனிக்கிழமை அம்மன் கோவில் திருவிழா, அன்னைக்கு கதையை முடிச்சிருவோம். சாமி ஊர்வலம் முடிஞ்சு மேலைக்கு வரத்துக்கு 1.5 மணி ஆயிடும். 1 மணிக்கெல்லாம் வந்துடும். வந்துருமா? அம்மா பால் கொடுத்து வச்சிருக்காங்க. நீ சாப்பிடுறியா? எனக்கு தான் பழக்கம் இல்லையே. ஐயா, எனக்கு உடம்பு என்னவோ மாதிரி இருக்கு, நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன். சாமி ஊர்வலம் முடிஞ்சு வந்தோடனே நகைய பத்திரமா பெட்டகத்துள்ள வச்சு பூட்டிட்டு சீல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாவி என்கிட்ட அனுப்பு. ராஜவேலு, நகைய வச்சு சீல் பண்ண உடனே சாவி என்கிட்ட வாங்கிட்டு. கோயில் திரும்பி இருக்குமா? அது 2 மணிக்கு திரும்பிடுச்சு, நான் பாத்துட்டு தான் வந்து படுத்தேன். ராஜவேல் வந்தானா? இல்லையே. வரல? சரி, நீ படுத்துக்க, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயா, என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? நகையெல்லாம் எடுத்து வச்சு. ஓ
ராஜவேலு நானா? ராஜவேலு! 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 வந்தத்தா எதிர்பார்த்துட்டு இருக்கே ராமநாதா. ராஜவேலு, ஐயாயிரம் பேர் சொல்லி கூப்பிடுறேன். நானே தான் ராமநாதா. நீ இப்ப பாக்குறியே இதுதான் ஒரிஜினல் ராஜவேலு. ஓ, அப்படின்னா தர்மகர்த்தாவே, நானும் என் சிங்கப்பூர் மச்சான் வேதகிரியும் தான் கொலை பண்ணோம். கோவில் நகைகளையும் நாங்க தான் கொள்ளையடிச்சோம். நான் சொல்றபடி கேட்கணும். இந்த கொலையையும் கொள்ளையும் நீயே செய்ததாக உன் கைப்பட உன் மனைவிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல உன் கைப்பட எழுதின லெட்டரோட உன் வீட்டுக்கு நான் போகலன்னா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற என் சிங்கப்பூர் மச்சான் உன் மனைவியும் குழந்தைகளையும் கண்டம் கண்டமா வெட்டிடுவான். அதுவேலு, நீ சொல்றபடி செய்யறேன். என் மனைவி குழந்தைகளை ஒண்ணு செஞ்சாத. நான் சொல்றது எழுது. அன்புள்ள லட்சுமிக்கு நீ சொன்னபடி எழுதிட்டேன். நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், என் பொண்டாட்சி பிள்ளைகளை ஒண்ணு பண்ணிடாத. ராத்திரி போனவங்க இப்பதான் வரீங்களா? வாசவேல், எல்லாரும் உள்ள போய் தேடுங்க. எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் ராமநாதன்? காலையில 3 மணிக்கு கோயிலுக்கு போறேன்னு போனவர் இன்னும் வரல. அம்மா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன் அவர் கேக்குறீங்க? உங்க புருஷன் தர்மகர்த்தா முத்தைய பிள்ளைய கொலை செஞ்சுட்டு கோயில் நகையை கொள்ளையடிச்சிட்டு தலைமறைவாயிட்டார். அவர் இங்க இருக்காரு தேட வந்திருக்கோம். வாய் மூடுங்க. காக்கி சட்டை போட்டுக்கிட்டா எது வேணாலும் பேசலாம்னு பேசாதீங்க. என் புருஷன் உத்தமையா ஒரு பூச்சி போட்டு கூட துரோகம் நினைக்க மாட்டார். முத்தையா நம்ம மேல அவர் உயிரே வச்சிருந்தார். அவரை பத்தி தப்பா பேசுனீங்க உங்க நாக்கு கருகி போயிடும். சார், இந்த லெட்டர் வீட்டுக்குள்ள கிடந்துச்சு. லட்சுமிக்கு இந்த கடிதத்தை அவசர அவசரமா எழுதுறேன். கோயில் நகைகளை எடுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்தோட எங்கேயாவது போய் வசதியா வாழலாம்னு நினைச்சு நகைகளை எடுக்க போனேன். தர்மகர்த்தா முத்தியா பிள்ளை வந்து தடுத்தார். அவருக்கு எனக்கு ஏற்பட்ட சண்டையில அவர் நான் கொலை செஞ்சிட்டேன். அதனால நான் ஊரை விட்டு போறேன். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம வந்து உன்னி குழந்தைகளை அழைச்சிட்டு போறேன். இதை படிச்சது அடுப்புல போடு. இப்படிக்கு ராமநாதன் இருக்கு. இது உங்க புருஷனோட கையெழுத்து தானே? உங்க புருஷன் எப்ப வந்தாலும் மரியாதையா டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. அதுதான் அவருக்கு நல்லது. ஹாய், ஒன்ன தாண்டி அண்ணனாவது ஆட்டுக்குட்டியாவது உன் புருஷன் நல்லவன் மாதிரி நடிச்சு இத்தனை வருஷம் அந்த ஊரை ஏமாத்திருக்கான். இன்னும் ஏமாறதுக்கு இந்த ஒரு காலங்க உன்னும் சுண்ட பண்ணு. நல்ல மச்சக்கார, ஏன்டா பாட்டு நிக்கிற? நீயும் தம்பியும் நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலப்பா. நீயும் தான் ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. இந்த ஊர்ல இனிமே நமக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நான் பக்கத்து ஊருக்கு போய் உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்.
தம்பி பாத்துக்கறியா? சரிம்மா. பாத்துக்கப்பா. நாகப்பனே, அதோ பாத்தியா அந்த திருட்டு கொலகாரப்பை ராமநாதனுடைய பசங்களை கஷ்டப்படுற மாதிரி தேஜம் போறானுங்க. நாமே நம்பணும். எனக்கு இருக்கா பசங்க தானே. நாம யாருன்னு காட்டுவோம். இன்னைக்கு அந்த பசங்களை அடிச்சு கொல்லாம விடுறது இல்ல. ஏ சொக்கே, செல்லப்பா, தெரியானா, மாரிமுத்து எந்திரிக்கலாம். ராஜா, ராஜா, அக்கா, என் பிள்ளைங்களை இங்க விட்டுட்டு போனேன் பாத்தீங்களா? பாத்தீங்களா? வா. உன் பிள்ளைங்களை ஊரு கரப்பசங்க வெட்டுவேன் குத்துவேன் கிளம்பிட்டானுங்க. அவங்க கையில உன் பிள்ளைங்க கிடைச்சிருந்தாங்க, துண்டு துண்டா வெட்டியே போட்டிருப்பானுங்க. ஐயோ, அப்புறம் என்ன காச்சு? பெரியவன் சமத்தான புள்ளம்மா, தானும் தப்பிச்சுக்கிட்டு தன் தம்பியை காப்பாத்திட்டு ஓடி போயிட்டான். லட்சுமி, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இனி நீயே இந்த ஊர்ல இருக்கிறது உனக்கு நல்லது இல்லையன்னு தோணுது. அப்புறம் உன் இஷ்டம்மா. ராஜா எங்கப்பா? டீச்சர், அவனுக்கு அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துச்சு, அதனால அழுதுகிட்டே இருக்கான். டீச்சர், இங்க வந்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னுமா அப்படி இருக்கான். அம்மா. ராஜா. டீச்சர், எங்க அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? டீச்சர், உங்க ஊருக்கு நான் அனுப்பின ஆள் வந்துட்டாப்பா. ராஜா, நீங்க எல்லாம் ஊரை விட்டு வந்தது தெரிஞ்சதும் உங்க அம்மாவும் போயிட்டாங்களாம்ப்பா. டீச்சர், அப்பா காரணிச்சிருக்காங்க. இன்னைக்கு நீ போற இல்ல வசந்த்? ஆமா டீச்சர், ஏற்காடு ஸ்கூல் நாளைக்கு திறக்கறாங்க. தம்பிய கூட்டி போக வந்திருக்கேம்மா. உன் பெட்டியில ரெடியாப்பா? ஓ, ரெடி டீச்சர். ராஜா, உன் சட்டையில கிழிஞ்சிருக்குல்ல, கழட்டி கொடு, தச்சு தரேன். நான் வரட்டுமா டீச்சர்? போயிட்டு வாப்பா, போய் நல்லா படிக்கணும். சரி டீச்சர். எனக்கு வேண்டாம் வசந்த். எனக்கு நிறைய துணிமணி இருக்கு, உனக்கு தான் இல்ல. இந்தா.
சன்ஷைன் 5 ஸ்டார் ஹோட்டலில் புதிய பாடகியாக வந்திருக்கும் செல்வி கீதாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். மிஸ் கீதா.
என் படுக்கை அறை காத்திருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறாய்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. வணக்கம்மா. பாட்டு மட்டும் இல்ல, உங்க டான்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம், இந்த ஹோட்டல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி மிஸ் கீதா, உங்ககிட்ட நான் அப்படி நடந்துட்டதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட். நோ நோ நோ, இப்ப நான் என்ன செய்ய போறோம் தெரியுமா? உங்களைய இடத்துக்கு தூக்கிட்டு போய் ராத்திரி பூரா என் ரூம்ல மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் மனசாரம். போலாமா தேவி? வண்டி போட்டு மன்னிப்பு கேட்க போறேன்னு சொன்ன, இப்ப கேளு. மன்னிச்சிருங்க. சிதாவன், மன்னிச்சிருங்க. அக்கான்னு சொல்லு. அக்கா, எழுந்துரு, திரும்பி பார்க்காம போ. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா, நீங்க? எஸ். நீங்க செய்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அப்ப தேவையில்லை, விட்டுருங்க. நானு, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்க டிராப் பண்றேன். இதுலயா? என்னைய தீப்பு போறீங்களா?
நான் ரொம்ப பாவங்க. Come on. அது செய்யுது. ரம். Thank you. One more. தம்பி பசங்களோட சேர்ந்து எங்கேயோ டூர் போறானா 300 ரூபா பணம் அனுப்புங்கன்னு எழுதியிருந்தான். பக்கத்துலயே அண்டர்லைன் பண்ணி முடிஞ்சா அனுப்புங்கன்னு எழுதியிருந்தான். முடிஞ்சா தானே அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படி இல்ல டீச்சர், பசங்க எல்லாம் டூர் போகும்போது இவன் மட்டும் ஹாஸ்டல்ல தனியா இப்படி இருப்பான். எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி கவனிக்காம இருப்பாங்களா நினைச்சிட்டாங்கன்னா என் உயிரியே போயிடுமே டீச்சர். இந்தப்பா இதுக்கு படத்தை அனுப்ப. டீச்சர் என்னைக்கு எங்களை ட்ரெயின்ல சந்திச்சு அடைக்கலம் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எப்படி உங்களால ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியுது? ராஜா, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லப்பா. நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வாழ்க்கையில பிடிப்பே ஏற்பட்டுச்சு. நாளைக்கு நான் கண்ணு மூடிட்டேனா ஒரு பிடி மண்ணெளி போட மாட்டீங்களான்னு புகை நடந்தாம்பா. டீச்சர், டீச்சர் ஆயாவா வரும்போது விதி அப்புறம் என்னையே உனக்கு தாய் மாதிரி ஆக்கிடுச்சு. அதெல்லாம் எதுக்கு பழைய கதை? போய் உட்காரு, டிஃபன் ரெடி பண்ணி உன்னை கூப்பிடுறேன். அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னைக்கு பூரா நான் வீட்டுலதான் இருக்க போறேன். நீங்க தினம் என்ன பாத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு டிஃபன் ரெடி பண்ணி நான் கூப்பிடுறேன். சரியா? இத பாரு, வேற ஏதாவது இருந்தா சொல்லு கேட்டுக்கிறேன். என்னால வேலை செய்யாம மட்டும் இருக்க முடியாது. பைத்தியமே பிடிச்சிடும். இப்போ போய் உட்காரு, வேலை செய்தாலும் வேலை. ஐயோ, இதெல்லாம் குத்து. யார் ஆசா ஊர்ல எத்தனையோ பய குத்துறா, இந்த குத்து கேடாகுமா? குத்து உடுமை, இதென்ன புல்லாலங்கடி குத்து? இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழியார் பொம்னாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்க எல்லாம் சும்மா துண்ட காணும் துணிய காணும்னு எழுந்துருச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து. என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்னாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை? அறுப்புக்கார ஆறுமுக முகத்தம் மாத்தி அனுப்பிச்சனே, நீ தான் அதுக்கு வரலையே. அத சொன்னேன். அப்பா ஆடி, அத சொன்னியா? நான் கூட என்ன மொயாதன்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு, உனக்காக பெசாலா வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை, பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது, ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பாத்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. டவுன் சரோஜா, ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரே அடியா இஷ்டித? உனக்கு பழக்கம் இல்ல. இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும், பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினமும் திருந்தேன். என்ன பழக்கம்? நான் மண்ணாங்கட்டி இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாரா தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற, சின்ன ஆடு வேற. பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ, பெரிய ஆடுன்னா மாடு.
வேலையால் கொள்ளாதே காதல் வேலையால் இல்லை கிருஷ்ண பிரபு அல்லவா ராஜ லீலை செய்ய ராதா நீ அல்லவா இடம் கொடுத்தது ஆடுத்தது நடத்திடு துடிப்பதையே அடி நான் வாங்கி வந்தேன் என்னாலும் வழப்பு அத பின்னாடி வப்பண்டி வாசனைய பாரு மணக்க மணக்க மயக்க மயக்க இழுத்து அணைச்சா இனிக்க இனிக்க அடிவம் படு எம்படு கொண்டாட்டங்கும் வளமே நாய சமாளிச்சுட்டு வர்றதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் எப்படியோ மாறி போச்சு இது உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் பிஸ்கெட் போட்டுறாத உங்க வார்டு பிலோமினா கடிக்கும் சொல்லுவிய அது கிட்ட கூட கடிக்கிட்டோம் ஏண்டி நான் என்ன நாயா பொம்பளை பிள்ளைங்க தங்கி இருக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை யார் நீ நீ எங்க வந்த சும்மா பாக்க வந்த மேடம் சும்மா பாக்குறதுக்கு வந்தேன் இதை நம்பணும் எனக்கு ரெண்டு மூணு தெரிஞ்சாகணும் உன்னை புடிச்சு நான் என்ன பண்ண போற பாரு ரோமியோ ஜூலியட் உங்க எல்லாரையும் ஒட்டுமொத்தமா காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டேன் புடிங்க டிசிய இதுல உங்களை பத்தி விவரமா எழுதி இருக்கிறேன் இதை எடுத்துக்கிட்டு போனா எலிமெண்டரி ஸ்கூல்ல கூட சேர்த்துக்க மாட்டான் சார் சித்ராவும் நானும் காதல மறந்துடும் சார் அப்புறம் இந்த சிகரெட் கேஸ் இனிமே பொட்டி கடை பக்கம் போகாம நான் பாத்துக்கிறேன் அதுக்கு நான் தான் சார் கேரண்டி பிளீஸ் ஏதோ பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாம் காலேஜில் சேர்த்துங்க சார் நோ எஸ் சொல்லுங்க சார் நோ பிளீஸ் சார் NO நோ GO கோ உங்களை இந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள விட்டா நாங்களே கெட்டு போயிடுவோம் நான் கிழிச்சா கிழிச்சதுதான் கெட் அவுட் சீக்கிரம் டி சித்ரா அப்புறம் ட்ரெயின் போயிட போகுது படிப்பே போச்சு அப்புறம் ட்ரெயின் போனா என்ன நல்ல பிரின்சிபல் நல்ல வார்டன் சித்ரா இங்க வாய் என்னடி அங்க பாரு நம்ம பிரின்சிபலும் வார்டனும் என்னடி பண்றாங்க சித்ரா மத்தவங்க உதட அசையறத வச்சு அவங்க என்ன பேசிக்கிறாங்க எப்படி எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவியே எங்க கண்டுபிடி பாப்போம் மரியே பிலோமினா பிரியே பிலோமினா ரெண்டு பேரும் தனியா சந்திச்சு எவ்வளவு நாளாச்சு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு இந்த சனியன்களை கட்டி மேய்க்கவே நேரம் சரியா இருக்கு இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம் இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கப்பன் பேலஸ்ல சந்திப்போம் அப்பாடா
கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டெரும்பு கூட கிடையாது. தொந்தரவு இல்லாம இருக்கணும்னு நான் இங்க தள்ளிட்டு வந்தேன். என்னாதீங்க நீட்னா இப்படிங்க ஊட்டி விடுங்க. உனக்கு ஊட்டி விட்டாதான் பிடிக்கல. அடிக்கடி சந்திச்சாதானே இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரதுக்கு. ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை சந்திக்கிறோம். எங்க ஆ காட்டு என்ன என்ன விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ரொம்ப கண்டிப்பானவன். நீ எவ்வளவு கிஞ்சினாலும் மறுபடியும் உன்னை காலேஜில் சேர்த்துக்க முடியாது. பிரின்சிபல் சார், நீங்க முதல்ல காலேஜில் இருக்கீங்களான்னு பாருங்க. பிலோமினா வார்டனுக்கு பச்சை வாழைப்பழம் ஊட்டினீங்களே, அது எவ்வளவு அழகா போட்டோல விழுந்திருக்குன்னு பாருங்க. என்னப்பா அது எங்களை மாதிரியே இருக்குது, போட்டோ எடுத்துட்டியா? இதுக்கு பேர் தான் சார் போட்டோ ஸ்டாடிக் ப்ரூஃப். விஜய், நானும் பிலோமினாவும் இன்னைக்கு நேத்துக்கு இல்லப்பா, 30 வருஷமா காதலிக்கிறோம். ஆமாப்பா, இட்ஸ் எ லாங் இயர்ஸ். கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணி பண்ணியே எங்களுக்கு வயசாயி போச்சு. வேற ஒண்ணு இல்ல, நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. நான் கூட தப்பா எடுத்துக்க மாட்டோம். இந்த போட்டோவை காலேஜ் நோட்டீஸ் போர்டுல வைக்க போறோம், அவ்வளவுதான். ஆமா சார், இத பிளாக் எடுத்து பெரிய பெரிய போஸ்டரா அடிச்சு எல்லா செவத்திலயும் ஒட்ட போறோம். அத பாக்குறவங்க உங்கள தப்பா எடுத்துக்கலனா அது உங்க அதிர்ஷ்டம். அண்ணா, இதுல எல்லாம் அதிர்ஷ்டத்தை நம்பி கால விடப்படாது. அப்புறம் என் இமேஜ் டேமேஜ் ஆயிடும், பசங்க ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. அந்த போட்டோவை கொடுத்துறேன். போட்டோ தானே தர சார், ஆனா அதுக்கு முன்னாடி எங்களை எல்லாரையும் பழையபடி காலேஜ்ல சேர்த்துக்கணும். பேரன் பேச நிலைமையில எல்லாம் இருக்கோம், அவங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. ஓகே, ஏதோ போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி உங்களை நான் சேர்த்துக்கிறேன். அந்த போட்டோவை கொடுத்துருப்பா. இல்ல சார், நாளைக்கு காலையில இங்க எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நானே கொண்டாது தனியா கொடுக்கறேன். ஓகே, தேங்க் யூ சார். மேடம் தேங்க் யூ. பை பை. பாத்து பாப்பாக்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போ. பை. ஆமா, போட்டோவுல நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல? இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். சிவா. அப்பா. பாப்பேன். ஏப்பா, ராத்திரி நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ என்ன முடிவு எடுத்த? அந்த சன்ஷைன் 5-star ஹோட்டல வரைக்கும் வாங்குற விஷயத்தை பத்தி தானே? ஆமாப்பா, ராத்திரியே லண்டனுக்கு போயிருக்கிற என் கூட்டாளி ராஜவேலிட்ட ட்ரங்கால பேசிட்டேன். என்னப்பா சொன்னாரு? நல்ல யோஜனை தான். நான் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வந்ததும் நாமே விலைக்கு வாங்கிதான் சொல்லிட்டான்டா. பாத்தியா பாத்தியா, அப்பா உன் பார்ட்னருடைய மூளையும் என் மூளையும் ஒரே லெவல்ல வேலை செய்துன்னு. வேற என்ன பண்றது, காலையா போக முடியும். நம்மள மாதிரி லேபர் டாஸ்க் எல்லாம் நடராஜா சர்வீஸ் தான். பஞ்சு பாட்டு பாடாதீங்க, கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கறேன்னு சொல்லுங்களேன். ஆமா, என் ஃப்ரெண்ட் பட்லர் கல்யாணம் இருக்கானே, அவங்கிட்ட களை வாங்கிருந்தேன், அதுக்காக பணம் சேர்க்கிறேன். இன்னைக்கு சைனீஸ் ஃபுட் சாப்பிடலாம்னு பார்த்தேன், வழியில் உங்களை பார்த்தேன், ரொம்ப நல்லதா போச்சு. நீங்களும் என் கூட வரீங்களா? எந்த சைனி? சிங்சாங். என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. ஐயோ, சின்ன விரதமா? வேணும்னா சொல்லுங்க, வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். அது இல்லம்மா, இன்னைக்கு யார்பு பக்கத்துல குட்ஷெட்ல சரோஜா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. என்ன, சரோஜா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாளா? அவ்வளவு நெருக்கமா? நான் போகலன்னா இன்னைக்கு அவ அம்பேர் உயிரே விட்டுருவா. சரிங்க, நான் என்ன சொல்லிட்டேன், இப்படி தள்ளி விட்டுட்டு போறா? உன் கோபம் வந்தாலும் குட்டி டக்கர் தான். அட கோவாலு, மணி என்ன ஆச்சு பாத்து சொல்லு. யக்கோ, ரொம்ப நாள் எனக்கு ஒரு சந்தேகம், உனக்கு தான் மணி பாக்க தெரியாத, சவடால உனக்கு எதுக்கு வாச்சி? ஏண்டா, கார் வச்சிருக்கவங்க எல்லாம் காரா ஓட்டுறாங்க, அதுக்கு டிரைவர் வச்சுக்கல? அது மறுத்தாண்டா நானு, நீ எதுக்கு இருக்க? பாத்து சொல்ற பரதேசி. மணி பத்தாச்சு. ஆமா, மணி பத்தாச்சு. என்ன என் ராசாவ என்ன காணா? உன்னை நம்பித்தான் டவுன் சரோஜா கிட்ட 1000 ரூபாய் பிட் கட்டிட்டேன், ஜெயிச்சிருவல்ல? என்ன ஆவும்,
உன்ன மாதிரி ஆளுங்களை நம்பித்தான் 10,000 ரூபாய் போயிடுச்சு. யக்கோ அது அண்ணன் வந்துட்டாரு. ஆத்தாத்தோ ஐயோ ராதாவுக்காத்தே 1,000 ரூபாய் பந்தய படுத்த அந்த பிரைட்டன் மணிப்பைகிட்ட கட்டிப்பிட்டு நீ வள்ளி என்ன உழப்போ உழப்புன்னு உழப்பிக்கிட்டு இருந்த நேரத்துக்கு வந்து என் நெஞ்சில பால வாத்துட்டப்பா. நான் வந்துட்டனே வெற்றி நமக்கு தான். இன்னைக்கு வசூல் 500, நீங்களா கொடுக்கறது 50, நானா வெட்டிக்கினது 50, 100 ரூபாய் குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க வர்றேன். ஐயோ ஏ ராசா, என் கண்ணே பட்டடும் போல இருக்கு. இப்படி நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் என் பொழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்தாப்பா சரோஜான்னு சொன்னேன் இல்ல, முழு பெயர் டவுன் சரோஜா. இதான் என்னம்மா இதுவான்னு சிலுத்துக்கிற? இதுதான். சாரி ராஜா, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். பாத்து ராசா பாத்து, பழகுறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. உடம்ப கெடுத்துக்கிறாத, செவர வச்சுதான் சித்திரம் எழுதணும். பரட்டா ராஜா, உங்களை ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே. உங்களுக்கு தான் ஹோட்டல்ல ஒழுங்கான சம்பளம் கிடைக்குதே, இப்படி அடியும் உதையும் வாங்கி வேற சம்பாதிக்கணுமா? கீதா, இந்த உலகத்திலே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் தம்பி ஒருத்தன்தான் இருக்கான். தெரிஞ்சோ தெரியாமலோ அவனை பெரிய வீட்டு பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சுட்டேன். நான் இங்க வாங்குற ஒவ்வொரு அடியும்
அவன் முன்னேற்ற பித்தாக அமையற ஒவ்வொரு படி கீதா. எதிர்காலத்துல தன் தம்பி பேருவு கூட சிந்தாம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தன் ரத்தத்தையே சிந்தின ஒரு அண்ணனை இப்பதான் நான் பாக்குறேன். யூ ஆர் கிரேட். நாளும் இந்த கிள்ளை
சார் இவங்க தான் நம்ம ஹோட்டல வாங்கி இருக்க புது முதலாளிங்க கும்பிட்டுக்க இவங்களாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல வாங்குறதாவது இருக்காது சரோஜா அது நிக்கறான ஒரு தடியே அவன் பேர் ராஜவேல் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்ல எரும மாடு குளிப்பாட்டிட்டு இருந்தான் இருந்தாலே இருக்கும் பார்த்தாலே டெல்லி எரும மாடு தான் இருக்கான் இந்த காலத்துல சொல்ல முடியாது ராசா ஏதாவது லாட்டரி கேட்டு அடிச்சிருப்போம் வசதி வந்திருக்கும் இல்ல சரோஜா எங்க அப்பா திருடுனாருன்னு சொன்னாங்களே அந்த கோவில் சொத்தெல்லாம் இந்த ராஜவீர தான் கொள்ளையடிச்சிருப்பானோங்கிற சந்தேகம் பேருக்கு ஏற்படுது எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டு காபி கொண்டு வா எஸ் சார் இந்த ஹோட்டல் நான் விலைக்கு வாங்கிட்டு தெரியுமா இப்ப இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தம் ரொம்ப வசதியா போச்சு இனிமே இந்த ஹோட்டல் உள்ள விட்டே உன்னை உதைக்கலாம் முழிக்கிறத பாரு வானா நாட்டம் பேமானி ஆமா இப்பதான் காப் சாப்பிட்டேன் அதுக்குள்ள இன்னொரு காஃபி இருக்கு அந்த பேரரை கொஞ்சம் விசாரிக்கணும் அதுக்காக தான் ஏன் ஏடா தப்புன்னு பல வருஷங்களுக்கு முன்னாலே நாம ஒருத்தர் தண்டவாளத்துல கொலை பண்ணி போட்டோமே அந்த ராமநாத மாதிரி இல்லை பார்த்தா ஆமா நீ சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது நாம அப்படி ஒரு குறை செஞ்சதையே நான் மறந்துட்டேன் நான் மறக்கல அக்கா பேரர் உன் பேர் என்னப்பா மை நேம் சார் ராஜா ராஜாவா எஸ் சார் ராஜா டேனியல் ராஜா டேனியல் எஸ் சார் உங்க அம்மா அப்பா எல்லாரும் கூட தான் இருக்காங்களா எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும் இருக்காங்க பேர் மேரி ஓ த ஹோலி மாதர் வெல் ராஜா டேனியல் சார் ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க ஆல்வேஸ் சார் வெரி குட் போகலாம் தேங்க்யூ சார் மிஸ்டர் ராஜவேலு கோழிங்களுக்கு தீனி இறைக்க இவ்வளவு பெரிய மிஷினா இந்தியாவிலே இதுதான் பெரிய கோழி பண்ண மிஸ்டர் அம்பலவாணன் இந்த பெருமை கூட தானத்தான் சேரும் ஆமா கோழிங்க ஆட்டுக்கறி கூட வா திங்குது அது ஆட்டுக்கறி இல்ல மாட்டுக்கறி வாரத்துல ஒரு நாள் போடுவோம் அதனால்தான் எங்க பண்ண கோழிங்கள்லாம் புஷ்டியா இருக்கு சிலோன்ல இருந்து தானம் பார்க்க போறீங்க போற வழியில எங்க ஹோட்டல நீங்க தேர்ந்தெடுத்து தங்குறது நாங்க செய்த அதிர்ஷ்டம் தான் நான் எந்த ஊர்ல எந்த ஹோட்டல்ல தங்கணுங்கிறது கூட டான் எங்க முதலாளிக்கு தெரிவிச்சிருக்காரு ஆமா நீங்க என்ன விஷயமா டான பாக்க போறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா நீங்களும் என்ன போற டானுக்காக வேலை செய்யறவங்க தானே உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன விலை மதிக்க முடியாத பொருளை அவருக்கு எடுத்துட்டு போறேன் மிஸ் அம்பலவாணன் இவ்வளவு விலை இருந்த கற்களை நான் பார்த்ததே கிடையாது இதனுடைய மதிப்பு என்ன ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குமா 5 கோடியா இதனோட மதிப்பு 10 கோடிக்கு மேல இருக்கும் நான் ஏற்கனவே ரொம்ப சாப்பிட்டுருக்கேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நான் வர்றேன் ராஜவேலு இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கான் நான் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன் வாங்க பங்க கொடுத்துருவில்ல அவாச்சாரப்படாத ராஜவேல் இது வரைக்கும் ஆட்ட கடிச்சோம் மாட்ட கடிச்சோம் இப்ப அந்த டானியே கடிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இதனுடைய விளைவு எங்க போய் நிக்கும் சொல்ல முடியாது கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம் அப்புறம் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் அது வரைக்கும் இது எங்கிட்டயே இருக்கட்டுமே ஓ எஸ் தாராளமா இருக்கட்டுமே வேதா இது வரைக்கும் நாம லட்சாதிபதியா தான் இருந்தோம் இப்போ கோடீஸ்வரனா மாறிட்டோம் அதுக்காக பாவம் ஒரு அம்பலவாணனை பலி கொடுத்திருக்கோம் ராஜவேலு வேதகிரி இவங்க ரெண்டு பேருக்கும்
அழிவு காலம் நெருங்கிடுச்சு. இந்த விஷயம் மட்டும் எங்க டானுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே இவங்க ஆயுசு முடிஞ்சிடும். டானா அது யாரது? டான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ராஜா? டான் ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி. அவனுடைய சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை. இவனுக இந்த ஊர் போலீஸுக்கு பயப்படுறவனுக அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். இவனுகளை போல ஆயிரக்கணக்கான கூலிகளுக்கு சோறு போடுற ஆண்டவன் அவன். ஓ, உங்க டான் அவ்வளவு திறமசாலியா? சம்திங் கிரேட். மிஸ்டர் அம்பலவாணன், இந்த ரெண்டு பசங்களும் உங்க டான பாத்திருக்காங்களா? டான யாருமே பார்த்ததில்ல, ஆனா டான் இவங்க எல்லாரையுமே பார்த்திருக்கார். மிஸ்டர் அம்பலவாணன், இவங்க ரெண்டு பேரையும் உங்க டான் மன்னிக்கிறாரோ இல்ல தண்டிக்கிறாரோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எங்க குடும்பத்தினுடைய அழிவுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணமா இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா ராஜா? இந்த உயிரே உங்களுக்கு தானே சொந்தம், நான் என்னத்தையும் சொல்லு. ராஜவேலு கூட நீங்க டெலிபோன்ல பேசணும். ஹலோ ராஜவேலு. ராஜவேலு எப்படி இருக்க? நான் தான் அம்பலவாணன் பேசுறேன். அம்பலவாணனா? எந்த அம்பலவாணன்? நேற்று கோழி பண்ணைகளை கொலை செஞ்சீங்களே, அதே அம்பலவாணன் தான் பேசுறேன். கொலையா? நான்சென்ஸ், எங்களுக்கு கொலையெல்லாம் எதுவும் தெரியாது. டெலிபோன் கேள்வி வைக்கிறேன்டா. அதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதை கேட்டுக்கோ. நீ உன் கூட்டாளி வேதகிரியும் கொல்லிக்கட்டை எடுத்து உங்க தலைய சொறிய ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த நெருப்புல உங்க மண்டையில இருக்க புழுவும் செத்துடும், நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்க. ராஜவேலு, ராஜவேலு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற? செத்து போன அம்பலவான இப்ப எங்க போன்ல பேசினாமேதா? என்னப்பா உணர்ற? யமலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு டெலிபோன் பேசுற அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறிடுச்சா என்ன? இல்ல வேதா, இப்போ அந்த அம்பலவானனுடைய குரலை இந்த டெலிபோன்ல என் காதால நான் கேட்டேன். அத பொய்னு சொல்றியா? ராஜவேலு, தீனி அரைக்கிற மிஷின்ல இந்த கையால அவனை தூக்கி போட்டேன். இப்ப நீ சொல்றத பார்த்தா அவனை யாரோ காப்பாத்திருக்கணும். அவன் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவனை நான் பார்த்துக்கிறேன். ராஜா, குட்டைய நல்லா குழப்பிட்டேன். இனிமே மீன் வேட்டையாடுறது உங்களுக்கு சுலபம். ரொம்ப நன்றி. பிளைட்டுக்கு நேரமாச்சு, நான் புறப்பட்டுமா? பாஸ்போர்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. ஓ, அதெல்லாம் சரியா இருக்குமே. ஓ, இருங்க. இது யாரோட போட்டோ? இது எங்க டானுடைய போட்டோ. உங்க டான? ஆமா ராஜா, இவர்தான் எங்க டான். அப்பா, எங்க அப்பா? இவர் உயிரோடு இருக்காரா? இவர் எங்க அப்பாவாச்சே? இருக்க முடியாது ராஜா, நான் வரட்டுமா? உயிரோடு இருக்காரா? அவர் டானா? அவர் டானா? அவர் டானா? அவர் டானா? எங்க அப்பா செத்திருந்தாருன்னா ஒரு நாள் அழுதுட்டு அப்புறம் அதை மறந்துடுவேன். அவர் ஒரு கள்ளக்கடத்தல் ஆளா இருக்காரு. இத கேள்விப்பட்டோடனே விஷத்தை குடிச்சிட்டு செத்துருப்பேன். என் தம்பியை யார் காப்பாத்துவாங்க? விஷத்துக்கு போலதான் இதை குடிக்கிறீ? ஆமா மரம், நீ ரொம்ப சின்ன பிள்ளையாக்கிட்டே போற. கண்ணை சொல்றதுல ஏன் கேக்குற நீ? ஆமா, யாரோ நம்ப ஒருத்த லண்டன்ல இருந்து வரான்னு சொல்லி பாக்க போல. என் நண்பர் வசந்த் இங்கிலாண்ட்ல இருந்து வரான். எனக்கான உயிரோடு கொடுப்பாரு. நம்ப கூட்டிட்டு வரான்.
லண்டன் ஃப்ளைட் எப்ப வரும்? ஏன் சார் லண்டன் ஃப்ளைட் பத்தி இப்படி கேக்குறீங்க? உங்க ஃப்ரெண்ட் வராயா? ஓ, வர நேரம் தான். லண்டன் ஃப்ளைட் எப்ப வரும்? வந்துருச்சா? கோ. ஓ, டாக்டர். மரிய ராஜா, after long time. பாத்துறது? குடிச்சிருக்கேன். எத்தனை நாள் இந்த பழக்கம்? அது அது நீ வர வர அந்த சந்தோஷத்துல கொஞ்சம் உண்மை சொல்லு. என்ன சொல்லலாம்? அது வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வா வா வா. வணக்கம் சார். அடு, இந்த கார் நான் வேலை செய்யற சன்ஷைன் ஹோட்டல் முதலாளியோட கார் இல்ல? எங்க அப்பா ராஜவேல் தானே முதலாளி? அப்பா தான் ராஜவேலுவா? அப்படின்னா நீ நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, முதலாளி. ஏய், அப்படி எல்லாம் பேசுனா பல்ல உடைச்சிருவேன். நான் என்னைக்குமே உன் ஃப்ரெண்ட் தான். பேசாம என் வண்டியில இரு. அந்த வண்டியில நம்மளால ஏற முடியாதுப்பா. அதோ நிக்குது நம்ம ரோல்ஸ் ராய்ஸ். நீ கார்ல ஏறிப்போ, நான் பின்னாலே ஜாலியா வரேன். எனக்கு ஆட்டோல வரணும்னு ஆசையா இருக்கு. நான் உன் கூட வந்து மேரி டீச்சரை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். அப்படியா? ஓகே, கம் ஆன். பணக்கார பைய ஏழ வண்டியில ஏறாட்டோ. விடே. வசந்த், ஹோட்டலை எப்படி மாத்தி அமைக்கணும் நீ நினைக்கிறியோ, உன் டேஸ்ட் படியே செய். முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் ஸ்டைலே இருக்கட்டும். ஆமா வசந்த், செலவு பத்தி கவலைப்படாத. இவங்க பட்ஜெட் அது இதுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் கேர், உன் இஷ்டப்படி செய். Thank you, Mr. Prem. Carry on, my son, carry on. Thank you, Dad. I'm Geeta. Oh, I'm sorry. I'm really sorry. Ukkarunga. Thanks. Well, I'm Vasant. வணக்கம். என்கிட்ட இது ப்ரோக்ராம் விஷயமா பேசணும்னு சொன்னீங்களா? உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன், ஆனா உங்களை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்றேன். கீதா, உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருக்காங்களா? மன்னிச்சுக்கங்க சார், ப்ரோக்ராம் விஷயமா பேசுறதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம்ஸ்ல சில சேஞ்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். பி சார், நான் இந்த ஹோட்டல் முதலாளி. நான் டீ ஆர்டர் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கே இவ்வளவு லேட்டா கொண்டு வரல? சாரி சார், கிச்சன்ல கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. உன்னை கேட்டா கிச்சன் சொல்லுவேன், கிச்சன்ல கேட்டா ஸ்டோர்ல சக்கர தள்ளேன்னு சொல்லுவான். இதை முதலாளிங்க கேட்டா மட்டும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உடனே கொடியை தூக்கிடுவீங்களே. பாஸ், ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கோவமா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்த தெரியுமா? சார், இனிமே கரெக்டா நடந்துக்குவாரு. பாவம், இந்த தடவை விட்டுடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, நீங்க சொல்றதுனால விட்டுடுறேன். இல்லாடி போனா கிழிச்சிடுவேன். படாங் சூப் டடியா, டீ ஆறிட போது சீக்கிரம் குடி. குடிக்கிறேன்ப்பா, குடிக்கிறேன். இல்லைன்னா உதப்பேன். வம்பு எதுக்கு? நானும் ராஜாவும் சின்ன வயசுல ஒண்ணா படிச்சவங்க. அவன் எனக்கு ரொம்ப பெட், எப்பவும் இப்படிதான் பேசுவான். இதுவரைக்கும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மனசுதான்ப்பா காரணம். உனக்கு எந்த குறையும் வராது. இல்ல, இப்ப வந்துடுமோன்னு தான் பயமா இருக்கு. இடியட்,
நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வர விடமாட்டேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு ராஜா. அதனாலதான் என் மனசுல உள்ளது பேசுறதுக்காக உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். சொல்லுப்பா, என்னால முடியாத காரியமா இருந்தாலும் என் தலையாடமான வச்சாவது முடிச்சு வைக்கிறேன். ராஜா, முதல் தடவையே ஒரு பொண்ணை பார்த்து அவ மேல ஆசைப்பட்டேன். அவ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இத சொல்றதுக்கு அவளை தயக்கப்பட்டேன். எங்க இருக்க அந்த பொண்ணு யாரு சொல்லு, நானே போய் அவளை தூக்கிட்டு வந்தேன். அப்படி எல்லாம் செஞ்சிடாத. அவ ஒரு பூவ போல மென்மையானவ, புதுமையானவ, எஸ் ரொம்ப அழகானவ. அந்த பொண்ணு உனக்கும் தெரியும், அவ நம்ம ஹோட்டல் தான் வேலை செய்யறான். பை, நானே சொல்றேன், ரிசப்ஷன்ல வேலை செய்யறாள் ராதா அவ தானே? நோ, உன்னுடைய ஸ்டெனோ பிரியா. நோ ராஜா, உன்னால சொல்ல முடியாது. நானே சொல்லிடுறேன், என் மனசு கவர்ந்தத வேற யாரும் இல்ல, கீதா. கீதானை கிடைக்கிறதுக்கு நீதான் உதவி செய்யணும். அவளை பார்த்ததுல இருந்து நான் பைத்தியகாரம் மாதிரி ஆயிட்டேன். அவளை காதலியா இல்ல ராஜா, மனைவியாவே மனசுல நினைச்சிட்டேன். ஆனா இது அவகிட்ட எப்படி சொல்லுதுன்னு தான் தயக்கமா இருக்கு. ஒருவேளை என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்னால தாங்க முடியாது, நான் உயிரை விட்டுடுவேன். ராஜா, நான் உயிரோடு இருக்கும்போது ஏண்டா சாகணும்? என்னாலும் சரி, எப்படியாவது அந்த பொண்ணை அவரை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். கல்யாணத்துக்கு நாள் பார். ராஜா, என்ன ராஜா, ஏன் இருட்டுல உட்கார்ந்துருக்கீங்க? இருட்டு தாய் மனசுக்குள்ளே இருக்க கீதா, வெளியில இருக்கிற இருட்ட பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன ராஜா, ஏன் அப்படி பேசுறீங்க? என் மனசுல இருந்த அமைதி என்ன விட்டு போயிடுச்சு. அமைதி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னாச்சு ராஜா? யார் காரணம்? விதி கீதா, விதி. அது மனுஷங்க மாதிரியே முன்னால வந்து ஹலோ சொல்லிட்டு போறதை என் கண்ணால பாக்குறேன். சின்ன வயசுல நான் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது எங்க அப்பா அம்மா பொம்மையை தூக்கிட்டு போயிடுச்சு. அட, போன விதி அப்படியே போய் தொலைக்க கூடாது. மறுபடி வந்து என் கையில மூணு பொம்மையை கொடுத்துட்டு வேடிக்கை காமிக்குது. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச மேரி டீச்சர் வசந்த் கீதாங்கிற மூணு அன்பு நெஞ்சங்களுடைய உறவு எனக்கு கிடைச்சது. இதுக்கும் நீங்க அமைதி எழுந்ததுக்கும் என்ன சம்பந்தம் ராஜா? இருக்கு கீதா, இருக்கு. இப்ப அந்த விதி என்கிட்ட வந்து நான் கொடுத்த மூணு பொம்மையில உன்னை திருப்பி கொடுறான்னு என்ன பயமுறுத்துது. அந்த விதிய தைரியம் இருந்தா என் முன்னாடி வர சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்லி அனுப்புறேன். இல்ல கீதா, உன்னால முடியாது, நீ தோத்து போயிடுவேன். நோ, நிச்சயம் நான் தோக்க மாட்டேன். ஐயோ, அது கேட்கிற பொம்மையே நீதானே ராஜா. சின்ன வயசுல நான் போட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு கிழிஞ்ச சட்டையை தவிர வேற நாதியே இல்லாத எனக்கு தன்னுடைய சட்டையை கழட்டி போட்டு என் மானத்தை மூடுனவ வசந்த். அவன் ஏன் நிறுத்திட்டீங்க சொல்லுங்க. வசந்த் உன் மேல உயிரே வச்சிருக்கான். ஆமா கீதா, மனம் திறந்து என்கிட்ட சொன்னான். தயவு செய்து நீ அவனை ஏத்துக்கணும். நாம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறது அவனுக்கு தெரியாது. அதான் தப்பா போச்சு ராஜா. காதலிக்கிறவங்க எல்லாரும் செய்யற தப்ப நாமும் செஞ்சிட்டோம். சமுதாயத்துக்கு மரியாதை கொடுத்து ஒருத்தரும் இல்லாத இடத்துலயும் ஊருக்கு வெளியிலையும் சந்திச்சு பேசுறது தப்பா தான் போச்சு ராஜா. இப்ப என் மனசு பரபரக்குது. உங்க கையோடு கை கொடுத்துக்கிட்டு வீதி வீதியா சுத்தி வரணும் போல இருக்கு. அப்ப கூட என் மனசு ஆறாது. இந்த ஊர்லயே உயரமான கட்டிடத்து மேல நம்ம ரெண்டு பேரும் ஏறி நின்னுக்கிட்டு அது கோவிலா இருந்த கூட பரவாயில்ல. நான் ராஜாவை காதலிக்கிறேன், நான் ராஜாவை காதலிக்கிறேன்னு கத்தனம் போல இருக்கு, கத்தனம் போல இருக்கு. கீதா, கீதா அலுக்கியா, உன் உணர்ச்சிகளின் ஒவ்வொரு துடிப்பு எனக்கு நல்லா புரியுது. உன் மனசுல ஆசையை வளர்த்த நானே
அதை அழிக்க வந்து நிக்கிறம்பார். அந்த குடும்பச்சாக என்ன மன்னிச்சிரு. இதோ பார், தயவு செய்து யாருக்காக வசந்த ஏத்துக்க பிளீஸ். இப்படி சொல்றதை விட நீங்க விஷத்து கொடுத்திருக்கலாம். அத சந்தோஷமா வாங்கி குடிச்சிட்டு உங்க காலடியில சிரிச்சு மூத்தோட விழுந்து செத்துருப்பேன். கீதா, அப்படிலாம் சொல்லாதே. நான் வசந்தத்துக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே நீ சேர வேண்டிய இடம் வசந்த் தான். ராஜா, இன்னொரு தடவை அவரு பேசாதீங்க, இன்னொரு தடவை அவரு பேசாதீங்க. என்ன விரும்புறது உண்மையா இருந்தா நான் சொல்றபடிதான் செய்யணும். இல்லாட்டி ஏன் கூட பழகினது பேசினது எல்லாமே போய். நீங்க எப்படி பேசுறீங்க? என்ன ராஜா இது? பாவம் அந்த பொண்ணு மனச இப்படி உடச்சு நுறுக்கி அனுப்பிட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? கீதாவை நான் மறக்கணும்னு நினைக்கிறதுக்கு வசந்த் மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்கு. கீதா உத்தமமான பெண், ஆனா நான் ஒரு குற்றவாளியுடைய மகன். சாதாரண குற்றவாளி இல்ல, அகில உலக குற்றவாளி. எஸ், ஐ அம் த சன் ஆஃப் அ டான். அவனை கொன்னுடு. நீ அவனை கொல்லலன்னா அவன் உன்னை கொன்னுடுவா. இல்ல டான், ஒரு உயிரை கொல்ல எனக்கு மனசு வராது. ராம்நாத், உனக்கு நான் உயிர் பிச்சை அளிக்கிறது இது இரண்டாவது தடவை. முதல் தடவை நான் உன்னை காப்பாத்தினத நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த அயோக்கியனுங்க உன்னை தூக்கிட்டு வந்து ரயில் தண்டவாளத்துல போட்டாங்க. உங்க ஊருக்கு ஒரு முக்கியமான வேலையா வந்து கொண்டிருந்தனா இந்த காட்சியை பார்த்தேன். ஆனா நான் வந்தத அவங்க பார்க்கல. நீ ஒழிஞ்சிட்டேங்கிற சந்தோஷத்துல ரெண்டு பேரும் போயிட்டாங்க. அவங்க போறதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தேன். உனக்கு கொஞ்சம் உயிர் இருந்தது. உன்னை காப்பாத்தி ஹாங்காங்குக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். உன் உயிர் இருக்கிற வரை இந்த உதவியை நீ மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சாரி டான், என்னை மன்னிச்சிருங்க. என்னைக்கு நான் பிறந்த நாட்டையும் என் மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சேனோ அன்னைக்கே என் உயிர் போயிடுச்சு. நீங்க இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு இருந்தது என் வெறும் உடலத்தான். போ ஃபெலோ, போ ஃபெலோ. உன்னுடைய ஏக்கம் எனக்கு தெரியுது ராம்நாத். அந்த கொதிய தீக்க நான் முடிவு செஞ்சிட்டேன். நீ இந்த ஹாங்காங்கை விட்டு போக போறேன். முன்னே நான் இந்தியாவுக்கு அனுப்ப போறேன். மை காட், இந்தியாவுக்கு நான் போறேனா? என் மனைவி மக்களை மறுபடி பார்க்க போறனா? நான் செய்யாத கொலைக்காக, நான் செய்யாத கொள்ளைக்காக அந்த ஊர் போலீஸ் என்னை தேடிட்டு இருக்கான். நான் எப்படி எங்க போக முடியும்? அந்த கவலை உனக்கு வேண்டாம். நீ ராம்நாத்தாக போகல, என் பேர்ல நீ டானாகத்தான் போக போற. என்னுடைய ஏஜென்ட்களுக்கு உன் போட்டோவை ஏற்கனவே நான் அனுப்பிச்சிட்டேன். அவங்க எல்லாம் உன்னை தான் டான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பைத்து பை ராம்நாத். என்னுடைய பேர்ல உன்னுடைய போட்டோவோட ஒரு பாஸ்போர்ட் கூட வாங்கிட்டேன். என் மகன் டானி உனக்காக ஒரு பிளைட் டிக்கெட் வாங்கிட்டான். டானி. எஸ் டாடி. இந்த மார்வலஸ் ஜாப் டான், யூ ஆர் ரியலி கிரேட். புகழ் வார்த்தைகள் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ராம்நாத். நான் உன்னை
ஏன் இந்தியாவுக்கு அனுப்புற தெரியுமா? தெரியாது. இந்த போட்டோல இருக்கிறவங்களை பாரு. இவரை எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் இவனுடைய கூட்டாளி வேதகிரி. தர்மகர்த்தாவை கொன்னது இவன் தான். ஓ ஆமா, இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் எதுக்குன்னு கேட்காதே. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மத்ராஸ்ல எனக்கு இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இவங்க ரெண்டு பேர் தான் பாத்துக்கிறாங்க. ஆனா இப்போ எனக்கு துரோகம் செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்கத்தான் நான் உன்ன அனுப்புறேன். துரோகம் செய்யறது இவங்க உடன் பிறப்பாச்சே. நீ போய் பயணத்துக்கு ரெடியாகு. இவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விவரத்தை நான் அப்பப்போ உனக்கு தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ராம்நாத். கடைசியா என்னுடைய எச்சரிக்கையும் சொல்லிடுறேன். இந்தியாவில நீ சந்திக்க போறது உன்னுடைய பகையாளியா இருந்தாலும் சரி, பாசமலர்களா இருந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் நீ யாருங்கிற விஷயத்தை யார் முன்னாலையும் காட்டிக்கவே கூடாது. செத்தாலும் நீ டானாகத்தான் சாகணும். முயற்சி பண்றேன். இல்ல, இது நீ முடிவு பண்ணிட்டு போக வேண்டிய விஷயம். ராம்நாத், என்னுடைய எச்சரிக்கை மீறினால் உன்னுடைய உயிர் மட்டுமல்ல உன் மனைவி மக்களுடைய உயிரும் பறிக்கப்படும். நீ போகலாம். சில நேரங்கள்ல என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல டாடி. சில நேரங்கள்ல என்னால என்ன புரிஞ்சுக்க முடியாது டானி. இல்ல, இவங்க ஊர் பூமாரி அம்மன் கோயில கொள்ளையடிக்க நீங்களே ஏற்பாடு பண்ணிட்டு இந்த ராமநாதனையும் காப்பாத்திட்டு வந்து இவ்வளவு வருஷமா இங்க வச்சிருக்கீங்களே. அதத்தான் கேக்குறேன். அன்னைக்கு ரயில்வே லைன்ல ராமநாத் பிணத்தை போலீசார் கண்டுபிடிச்சிருந்தா அவன் நிரபராதி ஆகிருப்பான். அது நமக்கு பாதகமா போயிருக்கும். அதனால்தான் ராமநாத்தை நான் கொண்டு வந்து வச்சிருந்தேன். நீ ராஜவேலு? எஸ் சார். நோ நான். இது என் சன் வசந்த். ஹோட்டல் சம்பந்தமா கேட்டரிங் டெக்னாலஜியில லண்டன்ல டிகிரி வாங்கியிருக்கான். வெரி குட். நீ வேதகிரி? எஸ் டான். இது என் மகன் பிரேம். சரியா படிப்பு வரல, அதனால என் கூடவே பிசினஸ் இருக்கிறான். அவங்க போலாமே. ராஜவேலு, வேதகிரி, படைத்தல், காத்தல், அழித்தல், இது அத்தனை செய்யறதுக்கு மூணு கடவுள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா
இதை எல்லாத்தையும் சேர்த்து செய்யற ஒரே கடவுள் இருக்கான்னா அதுதான் நான் உங்க டான். நீ ரூபாய்க்கு 3 போட்டோ எடுக்கிறவன் இல்ல? எஸ் டான். நீ ரூபாய்க்கு 3 கொலை செய்யறவன் இல்ல? எஸ் டான். பெல்ஜியம் தேசத்து கண்ணாடி குவளையில் காபூல் நாட்டு திராட்சை ரசத்தை ஊத்தி பாரசீக ரோஜா இதழை போட்டு குடிப்பதிலே எனக்கு மிக மிக விருப்பம். அதை போல எனக்கு துரோகம் செய்யறவங்களுடைய ரத்தத்தை குடிக்கிறதுல மிக மிக விருப்பம். சுனோன்ல இருந்து வந்த அம்பலவாணன் என்னானா? அவன் கொண்டு வந்த வைரங்கள் என்னாச்சு? அம்பலவாணன் வைரங்கள் தான் சத்தியமா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாடா, உங்களுக்கு துரோகம் செய்யற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. நீங்க சொல்ற அம்பலவாணனை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவனை நீங்க கொலை செய்திருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா கொலை செய்யறதும் குடும்பத்தை கலைக்கிறதும் உங்களுடைய குலத்தொழில், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் கொண்டு வந்த 10 கோடி ரூபாய் வைரங்கள் என்ன ஆச்சு அது மட்டும்தான் எனக்கு தெரியணும். நீங்க சொல்ற வைரங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ராஜவேலு, எந்த தேசத்துல எந்த போலீஸ் என்ன பார்த்தாலும் நாய சுடுற மாதிரி சுட்டு கொல்லும்படியா ஒரு சர்வதேச உத்தரவே இருக்கு, தெரியுமா உனக்கு? அப்படி இருந்தும் இவ்வளவு ஆபத்தான வேலையில் ஈடுபட்டு இருக்கிற நான் ஒரு சின்ன துப்பாக்கி கூட வச்சுக்கிறது இல்ல. ஏன் தெரியுமா? என் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தோட்டா. இவ்வளவு வருஷமா உங்களுக்கு உழைக்கிறோம், உங்களுக்கு சொந்தமானதை நாங்க என்னைக்காவது திருடி இருக்கோமா? எதுகிரி, என் வீட்டுக்கு கதவுகளே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாம என் பொருளை யாரு எடுத்துக்கிட்டு போக முடியாது. எவனா இருந்தாலும் சரி, என் உத்தரவோட தான் என் உயிரை எடுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? யூ கேன் கோ. பட் ஒன் திங், வைரங்களை பத்தி தெரிஞ்சுக்காம நான் ஹாங்காங் போக மாட்டேன். கீதா, இந்தாமா காஃபி குடிச்சிட்டு முதல்ல போய் குளி. வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு காஃபியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்னம்மா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி சோறு தண்ணி இல்லாம இருப்பேன்? நீ எங்கேயும் போறதும் இல்ல, இப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டியே. இல்லம்மா, எனக்கு எங்கேயும் போக பிடிக்கல, யாரையும் பார்க்க பிடிக்கல. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாமான்னு தோணுது. எல்லாத்துக்கும் நீ சொல்லுவியே, அந்த புள்ளதாம்மா காரணம். அது இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ சொன்னாலும் நீ அதுவும் மாட்டேங்கிற. அத நாக்கு புடுக்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும்னு என் மனசு அடிச்சுக்குது. நீங்க சொல்றத கேக்குற நிலைமையில அவர் இப்ப இல்லம்மா. இப்ப எல்லாம் ரொம்ப குடிக்கிறாரா? அது நினைச்சா தான் என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. சண்டைக்கு போறது கூட குடிச்சிட்டு தான் போறேன். அஜுவாணி சண்டை என்ன முடியல, அண்ணனுக்கு பதிலா நான் இறங்குறேன். நீ இறங்கியா?
ஸ்கூல் புள்ள மாதிரி தம் தூண்டுக்கீரா இதோ பாரு வரம் கட்டி நம்ம மாளிகையானா உன்னை குழப்பிடுவான் அவன் என்ன குழப்பறானா இல்ல நான் அவனை குழப்பறானான்னு பாத்துறேன் தம்பி விஜய் தம்பியா விஜயா அவன் எப்ப வந்தான் எல்லாரும் எனக்கு நீ புத்தி சொல்ற உதப்ப ராஸ்கல் ஆமா வராத நீ பின்னால அண்ணன் தம்பி நம்ம நேத்து பிறந்த பையன் என் மார்மேலே போட்டு வளர்த்தேன் எனக்கு இவன் புத்தி சொல்றான் உலகம் கெட்டு போச்சுண்ணா இல்ல வாங்கண்ண வராத பின்னால ஒதுப்ப ராஸ்கலா பின்னால வந்தீங்க உன்னையே நம்பிட்டேன் உன்னை தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பி
விட்டேன் நான் சொன்ன நீ கொஞ்சம் கேளு என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான் என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான் வாழ்கின்றார் இங்கேதான் பாரு எனையே நம்பியிருந்தால் என்ன எவருக்கும் நான் ஒரு ஏணி என் மேல் ஏறி புதைத்தால் கூட எனக்கென்ன நான் ஒரு ஞானி எனக்கா வாழ்கிறேன் நான் பிறக்கே வாழ்கிறேன் எனக்கா வாழ்கிறேன் நான் பிறக்கே வாழ்கிறேன் உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன் நான் யாரு நீ சொல்லு சாமி தும்பிக்கை அப்பனே சண்முகன் கண்ணனே நீ சொன்னா கேட்காது பூமி அன்போடு உன்னை விட்டு நானும் சென்றால் சிரிக்காது நம் வீடு உன்னை போல தெய்வம் கூட இருக்காது அன்போடு உன்னை விட்டு நானும் சென்றால் சிரிக்காது நம் வீடு உனக்கே தெரியும் எனக்கு இந்த நாடே வீடு உறவென்பதோ நாளும் உழைக்கின்ற கைதான் எங்கே இருந்தாலும் எனக்கென்ன தொண்டன் தானே ஊர் வாழவே பாடும் பூந்தென்றல் நானே உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன் நான் சொன்னானே கொஞ்சம் கேளு என்னை போல் உன்னைத்தான் ரொம்ப பேர் நம்பித்தான் வாழ்கின்றார் இங்கேதான் பாரு வாழ்ந்தேன் இல்லை பணி செய்யவே என்னை படைத்தாளே அன்னை எதையும் சுமக்கும் மனம் ஒன்று தேவன் தந்தான் அதற்காகவே என்னை வாழ் என்று சொன்னார் உன்னைத்தான் கும்பிட்டேன் உன்னையே நம்பிட்டேன் நான் யாரு நீ சொல்லு சாமி தும்பிக்கை அப்பனே சண்முகன் கண்ணனே நீ சொன்னா கேட்காத பூமி மச்சி அந்த பொம்பளை கத்துற சங்கிலி மனித பாத்தியா பார்த்தா தாம்பு கேறு மாதிரி இருக்கு மச்சி தட்டின்னு போயிடுவான் குடுறா அந்த செயின் Thank you.
செஞ்சாங்கம்மா உங்க தாலி. தம்பி, நீ யார் பெத்த புள்ளையோ நீ நல்லா இருக்கணும்பா, நல்லா இருக்கணும். என்னப்பா ரத்தம் பாவம் என்னாலதானே. பரவாயில்லம்மா, எங்க அம்மாவுக்காக இதை செஞ்சிருக்க மாட்டேன்னா. தம்பி, நான் புருஷனை பறி கொடுத்துட்டு தனிமரமா நிக்கிறவ, அவர் இருக்காரான்னு தெரியல, இல்லையான்னு தெரியல. இந்த தாலி என்கிட்ட இருக்கிறதுனால அவரு என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு குருட்ட நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்க. இன்னைக்கு இதுவும் பறி போயிட்டதும் என் மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டப்பா. தம்பி, நீ நல்லா இருக்கணும்பா. அம்மா, என்ன மாதிரிலாம்? தப்பு இல்லப்பா, முதல்ல உன்னை என் புள்ள மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இப்போ என் புருஷனையே என்கிட்ட சேர்த்து வச்ச தெய்வம் மாதிரி நினைக்கிறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒரே தம்பி, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரியாப்பா. என் பொண்ணு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அசோக் நகர்ல கீதா வீடு எதுன்னு யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. கண்டிப்பா வரணும்ப்பா. வருவியா? பார்த்து போங்க. வரேன். ஹலோ விஜய். ஹாய். என்ன இது காயம்? நீ லேட்டா வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு. உனக்காக காத்துட்டு இருந்தா ஒரு அம்மாவோட தாலிய ரெண்டு திருடனுக்கு பறிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அந்த பசங்களை வலிச்சு தாலியை திருப்பி அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். பாவம் சித்திரா அந்த அம்மா. அவங்க புருஷனை பிரிஞ்சிருக்காங்களா? தாலி போன கொஞ்ச நேரத்துல எப்படி பிரிச்சிட்டாங்க தெரியுமா? பரவாயில்லையே, உருப்படியான ஒரு காரியத்தை செஞ்சுட்டீங்களே. அதே மாதிரி இன்னொரு காரியமும் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொந்தமாயிடுவேன். இல்லனா வேற ஒருத்தன் கழுத்துல தாலி கட்டிடுவான். ஏய், என்னது, நீ வேற புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆமா விஜய், என் கல்யாணத்தை உடனே முடிக்கணும்னு எங்க அம்மா தீவிரமா மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க இன்னைக்கே என்ன பொண்ணு கேட்டு வரணும். இன்னைக்கே என்ன, இப்பவே நான் ரெடி, வா போலாம். நீங்க வந்து கேட்டீங்கன்னா என்ன அப்படியே உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? உங்க வீட்டு ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து முறப்படி பொண்ணு கேட்கணும். அப்படியே பண்ணிடுறேன். என் அண்ணன் அழைச்சிட்டு வந்துடுறேன். அவரும் உங்க மாதிரி ஒண்டி கட்டதானே. உங்க அம்மாவோ அத்தையோ அக்காவோ இப்படி ஒரு சுமங்கலியை அழைச்சிட்டு வந்தாதான் எங்க அம்மாவுக்கு நம்பிக்கையே வரும். என்ன சித்ரா, எங்க அண்ணனை தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு உனக்குதான் தெரியுமே. சுமங்கலி பொம்பளைய நான் எங்க போய் தேடுறது? ஏன் விஜய், யாரோ ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சேன்னு சொன்னீங்களே, அவங்களையே உங்க அம்மாவா நடிக்க சொல்லி கூட்டிட்டு வாங்களே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். அவங்களே எப்படி கேக்குறது, அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சா அது அவங்களுக்கு புண்ணியம் தானே. சரி, நமக்கு வேற வழி இல்ல, நீ சொல்றபடியா செய்யற. அண்ணனையும் லீவ் போட்டு உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். ஒரு சர்வதேச கடத்தல் சக்கரவர்த்தி, அவன் இன்டர்நேஷனல் போலீஸுக்கே தண்ணி காட்டுறவன். வணக்கத்துக்குரிய டான் அவர்களே, வாழ்க. தேங்க்யூ. உலக புகழ் பெற்ற டானுக்கு முன்னால ஒரு சாதாரண பேரர் இப்படி செய்யறது அதிர்ச்சியா இருக்கா? உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னால பார்த்திருக்கேன். பேர் என்ன? நான் இப்ப சொல்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எங்க அம்மா பேர் லட்சுமி, என் பேர் ராஜா. ராஜா? ராஜா, மை டியர் சன், ஐ அம் நாட் யுவர் சன், ஐ அம் யுவர் சின். நீங்க செய்த பாவங்களின் ஒத்த வழிவந்தா இந்த ராஜா. ராஜா, ஏன் இப்படி பேசுற? மிஸ்டர் டான், நீங்களே சொல்லுங்க. கட்டிய மனைவி, பெத்த குழந்தைகள், அத்தனை பேரையும் நடுத்தருவில் அறைய விட்டுட்டு ஊரை விட்டே ஓடி போன ஒரு அப்பனை பார்த்து பிள்ளை இப்படித்தான் பேசுவான்? ராஜா, நீமா அப்பா பத்தி அப்படி நினைக்கிறேன். அப்பாவா? நீங்களா? எனக்கா?
நிறைய கொலை செய்வீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஜோக்கு நல்லா அடிக்கிறீங்க, ஆனா அந்த ஜோக்க என்னால ரசிக்க முடியல. ராஜா, நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம்ப்பா, ஆனா உங்களை நினைச்சு நினைச்சு நான் தூங்காம இருந்த நாட்களை எண்ணவே முடியாதுப்பா. என்னப்பான்னு கூப்பிட தயங்குறியே? தயங்குற வெக்கப்படுறேன். எங்க அப்பா ஒரு குஷ்டரோகியா, குப்ப தொட்டியில கிடந்தாலும் சாகர வரைக்கும் அவரைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு இவருதான் எங்க அப்பா, இவருதான் எங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க அப்பா ஒரு சர்வதேச குற்றவாளியா சந்திக்க வேண்டியிருக்கே, அந்த கொடுமையை தான் என்னால தாங்க முடியல. ராஜா, இங்க இருக்கிற காட்சிகள் எதையுமே சாட்சியா எடுத்துக்காதே. கடலைப்பா, அதுல இருக்கிறது தண்ணீர் இல்ல. உங்களை பிரிஞ்ச ஏக்கத்துல உங்களை நினைச்சு நினைச்சு நான் விட்ட கண்ணீர். வானத்தைப்பா, அதுல இருக்கிறது மேகம் இல்லப்பா. உங்களை என்னைக்காவது சந்திக்க மாட்டமான்னு ஏங்கி ஏங்கி நான் விட்ட பெருமூச்சு. ராஜா, இது வெறும் வேஷம்ப்பா, புலி வேஷம். ராஜா, மகனே, அப்பா சொல்றதை நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். என் வீட்டுக்கு செய்த துரோகத்தை கூட மன்னிச்சிடலாம், ஆனா இந்த நாட்டுக்கு செய்யற துரோகம் இருக்கு, அதை யாராலையும் மன்னிக்க முடியாது. ராஜா, அப்பாவை அப்படி நான் சொல்லாதப்பா. ஆயிரம் தான் சொல்றேன், இவர ஸ்மக்லர் நான் கடத்தல்கார இல்லப்பா. இவர டெக்கரை இல்லப்பா, நான் கொள்ளக்கார இல்லப்பா. இவர கோல்ட் பிளட்டட் மர்டரர். ராஜா, ராஜா, அப்பாவை அப்படி நான் சொல்லாதப்பா, சொல்லாத. இனி உயிரி ஒரு வார்த்தை சொன்னா இப்பா இந்த இடத்திலேயே உண்டு செத்து போயிடுவேன். தேங்க்யூ, யூ கேன் கோ. ராஜா, உன் கையால அப்பாவுக்கு ஏதாவது சாப்பிடத்துக்கு கொடுப்பா. சித்ரா வாங்க விஜய். ஹாய். சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க. உங்களை தான், ஏதோ ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உங்களை என் அம்மாவை நடிக்க சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னபடியே சரியா நடிச்சு என் மானத்தை காப்பாத்திடுவீங்க இல்ல? நீ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன்னு தான் ஒத்துக்கிட்டு வந்தேன். தம்பி, நான் உனக்கு தாயா நடிக்க வந்தவதான் இல்லன்னு சொல்லல, ஆனா அதையே நீ அடிக்கடி சொல்லாதப்பா. ஏன்னா இந்த கொஞ்ச நேரத்துக்கு உன்னை என் சொந்த பிள்ளையா நினைச்சு என்ன நானே ஏமாத்திக்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷம். அதுக்காகத்தான் இப்ப சொல்றேன். சாரி, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். அம்மா வராங்க. மகளுக்கு குங்குமம் வைக்க இங்க வந்திருப்பேன். தங்கம், நீ என்ன சொல்ற? உண்மையை தானடி சொல்றேன். கோவில் சொத்து காசப்பட்டு உன் புருஷன் தானடி என் புருஷனை கொண்டு குழியில வச்சுட்டு போயிட்டான். தங்கம், நீயுமா என் புருஷனை பத்தி அப்படி சொல்ற? அவருக்கு கொலை செய்ய தெரியாது, கொள்ளை அடிக்க தெரியாது. அவரை பத்தி யார் தப்பா சொன்னாலும் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அந்த மகாபாயிய சொன்னாலும் சரி, அவளுக்கு விளக்கேட்ட கூட விதி இல்லாம போயிடும். நிறுத்தடி, உத்தம உத்தமங்கிறியே, இப்ப எங்கடி இருக்கா உன் புருஷன் சொல்ல முடியுமா? உன்னால ஒரு படி மேலேயே போய் கேக்குறேன். என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் குங்குமத்தை வச்சுக்கிட்டு வெளியில வந்துடுறீங்க? ஐயோ ஐயோ, இந்த கேள்வியை தானே எனக்கு நானே கேட்டு கேட்டு பதில் கிடைக்காம பைத்திய காதிரி மாதிரி ஆயிட்டேன். இப்ப நீயும் கேக்குறியே. சித்ரா, இந்த கல்யாணம் நடக்காது, போகல. இந்த உன்னத்தான் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் பிள்ளையும் கூட்டிட்டு போவலையே. ம், நான் போயிடுறேன் தங்கம், போயிடுறேன். போறதுக்கு முன்னால ஒரு உண்மையை சொல்லிட்டு போறேன். இந்த புள்ள என் புள்ள இல்ல. பாவம், இது யாரோ, நான் யாரோ? போதண்டி,
போட்ட வேஷம் கலஞ்சி போச்சு என்ன புது கதையை ஆரம்பிக்கிறியா இல்லம்மா சத்தியமா சொல்றேன் இது என் மகன் இல்ல எனக்கு யாரும் இல்ல அம்மா மாதிரி கூட வாங்கன்னு கூட்டிட்டு வந்துச்சு வந்த அவ்வளவுதான் என்ன நம்பு இன்னும் நீ சொல்றத நம்பறதுக்கு நான் பழைய பட்டிக்காடு இல்ல மரியாதையா நீங்களா வெளிய போறீங்களா இல்ல கழுத்த புடிச்சு தள்ளாதான் போவீங்களா அம்மா வாங்க போலாம் இருப்பா நீ சித்ராவும் பெரியிறதுக்கு நான் காரணமா இருக்க கூடாதுன்னு தான் தங்கத்துக்கிட்ட இவ்வளவு தூரம் கெஞ்சறேன் பிரிவுங்கிற தேயில வெந்து வெந்து சாம்பலானவனா அந்த கொடுமை எனக்கு தான்ப்பா தெரியும் அதே கொடுமை உனக்கு வரக்கூடாதுப்பா சொந்த மகனே உன் மகன் இல்லைன்னு சாதிக்கிறியே நீங்கெல்லாம் புருஷனை கூட மாத்தி சொல்ல தயங்க மாட்டீங்கடி தங்கம் நான் கும்பிட இந்த தாலியை கையில வச்சுட்டு சொல்றேன்டி இந்த பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியாது நான் சொல்றது பொய்யா இருந்தா எங்கயோ இருக்காங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேனே என் ரெண்டு பிள்ளைங்க அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இல்லாமலேயே போயிடட்டும் அம்மா அம்மா என்ன தெரியுதுங்களா தெரியுது ராஜா நமக்கு எவ்வளவோ மனோவிரோதங்கள் இருக்கலாம் அத நமக்குள்ள வச்சுக்குவோம் தயவு செய்து அந்த சின்னஞ்சிறுசுகளை பிரிச்சிடாதீங்க அம்மா நீங்க என்ன வேற ஒருத்தருக்கு கட்டி வைக்கலான்னு கனவு கூட காணாதீங்க அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதுக்காக இல்ல என் மகளுக்காக அவ சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் ஒரு நிபந்தனை கல்யாணத்துக்கோ அதுக்கப்புறமாவோ நீங்க எல்லாரும் இங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தா எனக்கு என் பழைய ஞாபகம் வரும் அது இவங்களோட சந்தோஷத்தை பாதிக்கும் அதனால இந்த நிமிஷத்தோட உங்களுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கக்கூடாது ரொம்ப சந்தோஷம்மா இந்த நிமிஷத்துல இருந்து விஜய் உங்க வீட்டு பிள்ளை அம்மா போலாம் விஜய் நல்லா இருப்பா அம்மா வர வர சித்ரா அவருக்கு அந்த மாடி ரூம் ஒதுக்கி கொடு போ சித்ரா அம்மாவும் அண்ணனும் என்ன இப்ப உங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க அவங்க என்ன மட்டும் இங்க விட்டுட்டு போல அவங்க நிம்மதியையும் விட்டுட்டு போயிட்டாங்க தொட்டில் ஆட்டின தாயையும் தூக்கி வளர்த்த அண்ணனையும் மறந்தாதான் கட்டில்ல படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைப்பானா அவன் நிச்சயம் எனக்கு தேவையில்லை உங்க பொண்ண நீங்களே வச்சுங்க வர ஐயோ அம்மா என்ன மது என்ன தேய்ச்சி குளிச்சு பழக்கம் இல்ல வேண்டாம்னு சொன்னா விட மாட்டேங்கிறிய சும்மா இரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தலையில பாரு கை வைக்க முடியல கொதிக்குது திரும்ப பிடி விஜய் நான் அடுப்படியே திருப்பதி ஆம்படியானே தேவன்னு வாழ்ந்துவாப்பா இப்ப உங்க ரெண்டு பேரையும் சந்திச்ச மாதிரி உங்க அப்பாவே நான் சந்திச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் என் விதி முடிஞ்சா கூட சந்தோஷமா ஏத்துக்குவேன்ப்பா சரி நான் குளிக்க போறேன்
அப்பாவ பத்தி அம்மா எவ்வளவு உயர்வான எண்ணத்தோட இருக்காங்க பாத்தீங்களா? ஆனா அப்பா இப்ப இருக்கிற நிலைமையில அவரை சந்திச்சாங்கன்னா பாவ அம்மா உயிரே விட்டுடுவாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? அப்பாவும் அம்மாவும் சீக்கிரம் சந்திக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல அப்படி ஒரு சந்திப்பு ஏற்படக்கூடாதுன்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். மனைவியோ குடும்பமோ ஒண்ணும் கிடையாது. அப்ப ரோட்ல ஒரு பொம்பளை மயக்கம் போட்டு விழுந்தா, பாக்குறதுக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கா. அவளை மடியில தூக்கி போட்டுட்டு லட்சுமி லட்சுமின்னு நம்ம டான் கதறினதை நான் பாத்துட்டு தானே வர்றேன். லட்சுமியா? லட்சுமி நான் சொன்னா? ஆமாப்பா. இப்பதான் புரியுது, அந்த டான் வேற யாரும் இல்ல, ராமநாதன் தான். ராமநாதனா? ஆமா, நானும் ராஜவேலுவும் கொலை செஞ்சதா சொல்வேனே, அதே ராமநாதன் தான். எப்படியோ உயிர் தப்பி இருக்கிறான். அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அத நழுவோட பாக்குறியே. என்னடா சொல்ற? அப்பா, ராஜவேலுவை நாம ஒழிச்சு கட்டிடுவோம். அந்த கொலைய பழைய விரோதம் காரணமா ராமநாதன் தான் செஞ்சிட்டான்னு அவனையும் போலீஸ்ல மாட்டி விட்டுருவோம். நல்ல யோஜனை தான். ஒரே தோட்டாவில ரெண்டு நாய்ங்க சாகுது. ராமநாதன் டாக்டர், இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய டாக்டர்னு சொல்றாங்க. நீங்களே இப்படி சொன்ன எப்படி? என் மனைவியை பிரிஞ்சு பல ஆண்டு காலம் நான் கஷ்டப்பட்டேன். அந்த பிரிவில் ஏற்பட்ட கஷ்டத்தை விட இந்த சந்திப்பு தான் ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்படி தெரிஞ்சிருந்தா லட்சுமியை பார்த்து நான் பார்க்காத மாதிரி போயிருப்பேனே. மை காட். டாக்டர், டாக்டர்கள் தெய்வம் மாதிரின்னு சொல்றாங்க. எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. மிஸ்டர் ராமநாதன், டாக்டர்கள்லாம் தெய்வம் மாதிரி தான், ஆனா தெய்வம் தான் உண்மையான டாக்டர். பி காம். ஆ,
மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் நீதானே எங்கள் திருக்கோயில் விளக்கு நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு போல நானும் நீர் போல நீயும் நீரோடி போனால் வேர் வாடி போகும் வேர் போல நானும் நீர் போல நீயும் நீரோடி போனால் வேர் வாடி போகும் நீ வேண்டும் என்று தெய்வங்கள் கேட்டான் நிறுத்தி நானங்கு செல்வேன் ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு
நல்லா கையோட பிள்ளைகளும் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. பிள்ளைகளை பிரிஞ்சு இவ்வளவு நாள் தனியாவா இருந்த? ஆமாங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மகமாயி கண்ண திறந்த. நம்ம பிள்ளைங்களை திரும்ப என்கிட்ட கொண்டு சேர்த்துட்டாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளையும் பிரிஞ்சு என்னையும் பிரிஞ்சு உன்னால எப்படி தனியா இருக்க முடிஞ்சது? லட்சுமி, உங்க நினைப்பு வரப்பெல்லாம் என் நெஞ்சு தொட்டு பார்ப்பேன். உங்க பாதத்தை தொடர ஞாபகம் வரும். என் பிள்ளைங்க நினைப்பு வரப்பெல்லாம் என் வயிற்று தொட்டு பார்ப்பேன். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் தான் தெரியல, இருந்த இடமாவது தெரியுமே. அதனாலதான் நீங்க எங்களை எல்லாம் நினைச்சு பாப்பீங்களா? நான் உங்களை மறந்தாலும் நினைச்சு பாக்குறேன். வாங்க வீட்டுக்கு போலாம். உங்களை பார்த்தா ராஜா அமைதியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க. நான் கொலகாரன் இல்லை, கொள்ளக்காரன் இல்லைன்னு என்னைக்கு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறேனோ அன்னைக்கு நான் மறுபடியும் பிள்ளைகளை பார்ப்பேன். அது வரைக்கும் ஏககிரி மகன் இவன் இவே இங்க வந்துட்டு போறான். லட்சுமி, நான் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டு பிடிச்சிட்டேன். இங்கே இரு, இப்ப வந்துடுற. சித்ரா எப்படி இருக்கா? பயப்படுத்து கொண்டு இல்ல, கமான். வசந்த் ஆயுசு பூரா நான் உனக்கு நன்றி சொல்ல முடியாது. செய்துகிட்டே வரப்பா. சித்ரா தற்கொலை செய்து கொள்ள போறாங்கிற விஷயத்தை நீ கிட்ட டெலிபோன்ல சொன்னோடனே என் தம்பி அதை கேட்டு துடிச்சு போயிட்டான் பாவம். நான் தான் எப்படியோ சமாதானப்படுத்தி அவனை கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். வரேன் ராஜா. இடிய என்ன விளையாடுற? நான் விளையாடல, நீதான் எங்கிட்ட விளையாட்ட. ராஜா என்ன சொல்றேன்? உண்மையதான் சொல்றேன். கீதா உன் மேல உயிரை வச்சிருக்காங்கிறது எங்கிட்ட ஏன் சொல்லல? ஏன் அவளை முறைச்சு பாக்குற? என்ன பார்த்து பேசு. கீதா எந்த தப்பும் பண்ணல. அவ உன்னை கணவனா நினைச்சு மனசுல ஒரு குடும்பமே நடத்திட்டு இருக்கா. ஏன் இப்பவும் சொல்றேன், கீதாவுக்கு பொருத்தமானவன் நீதான், நான் இல்ல. இல்ல ராஜா, இவ்வளவு நாள் உன் தம்பிக்காக வாழ்ந்தேன். இப்போ சிரிச்ச முகத்தோட கீதாவை எனக்கு தியாகம் பண்ண தயாராயிட்டேன். இப்படி மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்க நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஏற்பட்டுக்கவே மாட்டியா? பசந்த், இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கீதாவை நீ ஏத்துக்கலன்னா சித்ராவுக்கு ஏற்பட்ட முடிவுதான் அவளுக்கும் ஏற்படும். கடைசியா சொல்றேன், நீ அவளை ஏத்துக்கணும். ஏ மேலான கீதா, ஐ அம் சாரி. தம்பி, நீங்களா இவ்வளவு நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. என் மனச மாத்திட்டேன். என் மகளை விஜய்க்கே கட்டி கொடுக்க சம்மதிக்கிறேன்ப்பா. அப்புறம் என்ன ராஜா, நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது. உங்க நிச்சயதார்த்தத்தை இப்பவே இந்த பண்ண வீட்டுல நான் நடத்த போறேன். இதை கேட்ட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு ராஜா. என் காரை எடுத்துருப்போம். சித்ரா, இப்ப சந்தோஷம் தானே? ஏன்பா, உனக்கும் சந்தோஷம் தானே? எங்க அப்பா தான் உங்க புருஷனை கொண்டு வருப்பாருன்னு சொல்லி அன்னைக்கு இதே கல்யாணத்தை நீங்க நிறுத்தினீங்க. இப்போ மனசு மாறிட்டீங்க. எங்க அப்பா ராமநாதன் ஒரு நிரபராதிங்கிறதையும் கூடிய சீக்கிரம் நீங்க புரிஞ்சுக்கத்தான் போறீங்க. நீங்க பேசுறதுல நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த நிச்சயதார்த்தம் இங்க நடக்க கூடாது. டேடி, ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ராஜாவும் விஜயும் எதிரி ராமநாதனுடைய பிள்ளைங்க. முதல்ல உங்களை வெளியே இருக்கு.
ராமநாதன் பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ராஜா விஜய் ரொம்ப நல்லவங்க. ஐ டோன்ட் கேர் டு வாட் ஐ செட். டாடி நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். நான் சொல்றது செய். டாடி. டாடி. நோ. டாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். எனக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறது இப்பதான் தெரியும். ஓகே அப்பா எங்க வந்தீங்க? மகனை பார்த்துட்டு போகவா? ஆமா பாக்கறபடி பார்த்துட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு எங்க வசந்த் கூட்டிட்டு போவதற்கு. இவர்கள் என் விரோதியின் மக்கள். இவங்களை வச்சு நிறைய காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு. நீ யாரோ எனக்கு தெரியாது. உமையில எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. மரியாதையா சொல்றேன், இங்கிருந்து போயிடு. அண்டர்ஸ்டாண்ட்? லுக் ஹியர் ஓல்ட் மேன், வசந்த் இல்லாம இங்க இருந்து நான் போக மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஃபூல். ஹவ் தட் மை டியர் ஃபாதர். வேதகிரி, நீயா? ராஜவேலு, என்ன உயிரோட எதிர்பார்க்கல? என்ன இது? அப்படியே ஒண்ணும் இல்ல. ஏன் ரத்தம் கொட்டுது? துப்பாக்கியால சுட்டா ரத்தம் கொட்டாம பாலா கொட்டும். வேதகிரி, ஆரம்பத்திலிருந்தே உன்னை நான் நம்பல. அதனாலதான் தர்மகர்த்தாவை நீ கொலை பண்ணத உனக்கே தெரியாம போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இத நம்பிக்கை தரும் போட்டோ எங்கிட்ட கொடுத்து. நம்பிக்கையை பத்தி நீ பேசுறியா? உன்னை போலீஸ்ல காட்டி கொடுக்க போறேன். தூண்டில்ல சிக்கிற புழு மாதிரி நீ துடிக்க போற. அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். அடிபட்ட புலி இப்ப என்ன செய்ய போகுது பாரு. ராஜவேலு, ராஜா, நல்ல நேரத்துல அப்பா வந்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு நான் செய்த துரோகத்துக்கு பலன் அனுபவிச்சுட்டேன். நினைச்சுக்க, இந்த போட்டோ வச்சு உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா நிரபராதி நினரும்.
பாஸ் உன்னை கூட்டி வர சொன்னார் வா பாஸ் அவன் பாஸ் டாக் நான் அவரை தான் பார்க்கணும்னு நினைச்சேன் வா வா ராஜா வா அந்த போட்டோவை கொடு ஹலோ இது சாதாரண போட்டோவா இருந்தா உன் மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு போயிடுவேன் எங்க அப்பா நிரபராதின்னு நிரூபிக்க போற ஒரே சாட்சி இது கொடுக்க மாட்டேன் நீ அந்த ராமநாதனுடைய தவப்புதல்வனா ராஜவேறு சந்தேகப்பட்டது சரியா போச்சு ராஜா போட்டோவை தராம நீ இந்த இடத்தை விட்டு உயிரோட போக முடியாது என் உயிரே போனாலும் போட்டோவை என்கிட்ட இருந்து நீ வாங்க முடியாது அப்ப ஒரு முடிவோடுதான் வந்திருக்கேன்னு சொல்லு ராஜவேலுவை இப்பதான் கொன்னேன் அந்த ரத்தவாட கூட இன்னும் இங்க தான் சுத்திட்டு இருக்கு இன்னைக்கு சனிக்கிழமை தனி போனமா போறானே கூட ஒரு கோழி குஞ்சையும் கட்டி அனுப்புவோமே நினைச்சேன் அதுக்கு அவசியமே இல்லாம பண்ணிட்டேன் ஏன் தெரியுமா கோழி குஞ்சுக்கு பதிலா உன்னை கட்டி அனுப்ப போறேன் கெட்ட கனவுகள் உன்னை ரொம்ப தொல்லா பண்ணுது வேதகிரி என்ன அனுப்புறதுக்கு நீ இன்னும் ஒரு ஜென்மம் எடுத்து வரணும் இன்னைக்கு சனிக்கிழமை மட்டும் இல்ல நீ சாக போற கிழமையும் இன்னைக்கு தான் மட்டும் எப்பவும் சரணடைய மாட்டேன் அதுக்கு எனக்கு அவசியமே வராது அவசியம் இருக்கா இல்லையா நீ இப்ப சொல்லு நம்ம கிட்ட பேசு அப்பா நான் பிரேம் பேசுறப்பா ராமநாதன் என்ன கடத்திட்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்காருப்பா ராமநாதன் உன்னை கட்டி வச்சிருக்கானா மர்ம மகனை என் காலடியில வச்சிருக்கேன் கொஞ்சம் அழுத்தி மிதிச்சேன் நாம உயிர் போயிடும் இப்ப என்ன சொல்ற இப்ப கூட அதிர்ஷ்டம் என் தோளேதான் ஊஞ்சலாடிட்டு இருக்கு என் மகன் குரல நீ என்ன கேட்க வச்ச அதே மாதிரி நானும் செய்யலன்னா பாவி ஆயிடுவேன் இந்த உங்க அப்பா கிட்ட பேசு அப்பா ராஜா எப்படி என்ன மன்னிச்சிருக்கப்பா நான் ஒன்ன மன்னிக்கிறதாவது அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா ராஜா அம்மா அதை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அம்மா என் கூட தான் இருக்கா தம்பி என் கூட தான் இருக்கா அம்மா கூட பேசுறியா பெரியவன் பேசுறான் ராஜா ராஜா அம்மா ஹலோ ஹலோ ராமநாதா என் மகன் மேல ஒரு சிறு கீறல் பட்டா கூட உன் மகனை துண்டு துண்டா வெட்டிடுவேன் மரியாதை அவனை கூட்டிட்டு கண்ணாடி மாளிகைக்கு வா என் மகனை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மகனை நீ கூட்டிட்டு போ கண்ணாடி மாளிகையில சந்திப்போம் ராமநாதா நீ ஜென்டில்மேன் என் பையன் அனுப்பு என்
என்ன ராமநாதா, என் நெஞ்சுக்கு மேல நிமிந்து நிக்க பாத்தியே, எப்பவும் நீ என் காலுக்கு கீழதான் இப்பவாடு புரிஞ்சுகிட்டியா? ஒக்கரிக்காத வேதகிரி, இப்போ உன் குரவளைய சுத்தி என் கைதா இருக்கு. மரியாதையா தர்மகர்த்தாவை கொலை செஞ்சது நீதான் ஒத்துக்க. இருந்த ஒரே ஒரு சாட்சியான அந்த போட்டோவும் எப்பவும் நெருப்புக்கு இரையாயிடுச்சு. இப்ப என்னை ஒத்துக்க வைக்க அந்த கடவுளால கூட முடியாதடா முட்டாள். அடிமுட்டாள், என்னால முடியும். எரிஞ்சு போறது கவருடா, இதோ இருக்கு போட்டோ. உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்ப ஹாங்காங்ல இருந்து வந்தீங்க? நான் இவன் தான் என் மகன் ராஜா ராம்நாத். அவங்களை வீட்டுக்கு போ சொல்லு. ராஜா நீங்க வீட்டுக்கு போய் அம்மா கூட இருங்க, நான் அப்புறம் வர்றேன். அப்பா போங்கப்பா. போங்கப்பா. வேதகிரி, எங்க அப்பாவை கொண்டுட்டேன்ல, என் நண்பனுக்காக நான் இப்ப போறேன். ஆனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மறுபடியும் உன்னை சந்திக்க வருவேன். வேதகிரி. மிஸ்டர் டான், உங்களை இப்பதான் முத முத பாக்கேன். ரொம்ப சந்தோஷம். அம்பலவாணங்கிட்ட இருந்து வைரங்களை ராஜவேலு தான் திருடினான். உங்க பேர்ல இருக்கிற விசுவாசத்துல அவனை நண்பன்னு கூட பார்க்காம தீர்த்து கட்டிட்டேன். டான், அந்த ராமநாதனுடைய பசங்களை நீங்க ஏன் உயிரோட தப்ப விட்டீங்க? எதிரிய நம்ம இடத்துல கொல்றத போல முட்டாள்தனம், வேற எதுவுமே இல்ல. அங்க என் மகனை விட்டுட்டு வந்திருக்கேன். அவன் உங்களை கொண்டுட்டு எனக்கு போன் பண்ணுவான். நீ கவலைப்படாத. இப்ப என்ன பண்றது? ராம்நாத், ஹாங்காங் போலீஸ் என்னை தீவிரமாக தேடுது. அதனாலே இன்னைக்கு மிட் நைட் பிளைட்ல நீ ஹாங்காங் போற. அங்க போய் என் பேர்ல போலீஸ்ல நீ சரண்டராகிற. பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் என் குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதுக்குள்ள பெரிய சொல்றீங்களே. ராம்நாத், உன் குடும்பத்தை பாதுகாக்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்டேன். அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. தான் இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட இருந்துட்டு நாளைக்கு போறனே. பிளீஸ் டூ வாட் ஐ சே. ஓகே தான், ஓகே. உங்க இஷ்டப்படியே செய்யறேன். குட் ராம்நாத். இன்னைக்கு சாயங்காலம் இந்த கண்ணாடி மாளிகையோட திறப்பு விழா மட்டுமல்ல, இவ்வளவு நாள் எங்கிட்ட விசுவாசமா வேலை செய்த உனக்கு வழி அனுப்பு விழா கூட இன்னைக்கு தான். நீ இந்த விழாவில கலந்துக்கிற, ராத்திரியே ஹாங்காங் போறே. ஓகே ஓகே. பிடிச்சு வச்சிருக்கேன். நானா? தானோட மகன். உங்க எல்லாரையும் கொல்ல சொல்லி எங்க அப்பாவோட உத்தரவு. நாம உடனே கண்ணாடி மாளிகைக்கு போய் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றணும். அது மட்டும் இல்ல, தான் கையில இருக்கிற போட்டோவை நாம கைப்பற்றணும். என்ன செய்யலாம் ராஜா? இன்னைக்கு கண்ணாடி மாளிகை திறப்பு விழால என்னோட ப்ரோக்ராம் தான். ரொம்ப நல்லதா போச்சு. ப்ரோக்ராம் உங்களுது, ட்ரூப் எங்களுது. அப்படின்னா
நான் சோலாப்பூர் ராஜா, நீ கோலாப்பூர் ராணி. கோலாப்பூர் ராஜா கோலாப்பூர் ராணி ஜோடி சேரும் நேரம் சோலாப்பூர் ராஜா கோலாப்பூர் ராணி ஜோடி சேரும் நேரம் ராஜா ராஜன் ராணி பக்கத்தில் ராணி பார்வை அம்மம்மா வெக்கத்தில் கூடல் கொண்டாடுவோ காமதேவன் பானம் பாய்ந்தால் காமதேவன் பானம் பாய்ந்தால் காதல் கும்மாளம் சோலாப்பூர் ராஜா கோலாப்பூர் ராணி ஜோடி
கோலாப்பூர் ராஜா கோலாப்பூர் ராணி ஜோடி சேரும் ராஜராஜன் ராணி பக்கத்தில்
மிஸ்டர் ராமநாதன், நாங்க இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த இந்த சர்வதேச கடத்தல் கூட்டத்தை பிடிக்க நீங்க அரசாங்கத்துக்கு ரொம்பவும் உதவியா இருந்திருக்கீங்க. தேங்க்யூ. இவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க போறோம். நீங்க ஒத்துழைப்பு தரணும். மை பிளஷர். ஐயோ, எல்லாரும் சாப்பிடறாங்க. கெட் அவுட் சரோஜா. என்ன மட்டும் ஏன் அம்போன் விட்டுட்ட? இரு ராசா, உனக்காக ஸ்பெஷலா இடியாப்பம் வெந்துட்டு. இடியாப்பமா?